ஒரு பெரிய பொருளை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது எல்லாருக்கும் தேவையான அத்தியாவசியமான பொருள்னு சொல்லலாம். அதை பற்றி ஒவ்வொன்றா வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 விஷயம் இருக்குது. இதை எப்படி வாங்குறது, நான் எப்படி வாங்கினா, நான் எதனால் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இண்டஸ்ட்ரி மியூஸ் ப்ரொடியூஸ் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன நேம் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பொருள்னு சொல்லிட்டு. ஸ்டட்டு ஹெல்மெட்டு, ஹெல்மெட்டு வித்து லாக்கோடு வாங்கியிருந்தேன். அது இது அன்பாக்சிங் பார்த்துருவோம், அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் பார்த்துருவோம். ஏன்னா ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280 ரூபாயோட கம்மியாக தான் நான் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, எனக்கு ஆஃபர் இருந்ததுனால ஒரு 280 ரூபா லெஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் இந்த அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி அன்பாக்சிங்லாம் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 1035 அந்தமாதிரி இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஹெல்மெட் வெளியே எடுத்து வச்சிட்டேன். பில்லெலாம் 1035 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1035 இருக்குது. ஹெல்மெட் லாக் பார்த்தீங்கன்னா 230, ஹெல்மெட் வந்து 810 அந்தமாரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா பிராண்டடு தான், ஸ்டட்டோட பிராண்டோடது. 800 சில்லற வந்துச்சு. ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இது. ஓகேங்களா, ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு. இதோட பையன் கைடு எல்லாமே இப்போ சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்துருவோம் ஹெல்மெட் எப்படி இருக்கும். குவாலிட்டியான ஹெல்மெட் தான் இது, பிராண்டடான ஹெல்மெட், ஐஎஸ்ஐ சிம்பிளோடு வந்திருக்கிற ஹெல்மெட்டு. அப்புறம் லாக் எதுக்காக வாங்கினா, ஆல்ரெடி ஒரு ஹெல்மெட் வந்து ஸ்டீல் பேட் ஹெல்மெட் வச்சுருந்தேன், 800 ரூபா. இதே சேம் ப்ரைஸ் தான் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன், ஒரு 900 ரூபாக்குள்ளே இருந்திருக்கும். அந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா வண்டியில் வச்சுருந்தேன். ஸோ வண்டியில் வச்சிருந்தனா இல்லை கஸ்டமர் வீட்டில் விட்டுனா தெரியல, அந்த ஹெல்மெட் தொலைஞ்சே போச்சு. வித்தின் ஒரே மாதத்துலேயே அது காலி அடிச்சு, அதுக்கப்புறம் இப்போ புதுசாக திருப்பி ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கிறேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா லாக் வாங்கிட்டேன். இப்போ லாக் நான் என் வண்டியில் போட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ போகிறேன், இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கோ போகிறேன், இல்லை கஸ்டமர் பிளேஸுக்கோ போகிறேன், இல்லை ஏதோ ஷாப்புக்கோ போகிறேன் அப்படின்னா, லாக் போட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் ஹெல்மெட்டை கையில் தூக்கி எந்த நேரமும் கையில் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த அவசியமும் இல்லை. ஹெல்மெட்டை எங்கேயும் மறக்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா ஹெல்மெட் ஒன்று தலையில் வண்டியோட சொல்ல தலையில் போட்டுட்டு போகிறேன், எடுத்துட்டேன் அப்படின்னா லாக் போட்டு வண்டியிலே இருக்குது, அதனால் ஹெல்மெட்டை மறக்கவும் மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு வீட்லேயே எங்கள் வீட்லேயே கூட எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கூட ஹெல்மெட்டை திருப்பி இந்த லாக்லேயே போட்டு வண்டியிலே விட்டேன் அப்படின்னா வீட்டிலே மறந்து வச்சுட்டு போக மாட்டேன் ஹெல்மெட்டு. ஸோ 2-in-1 இல்லை, நான் நிறைய ப்ராப்ளத்துக்கு இது சொல்யூஷன் சொல்லலாம். அதனால் ஹெல்மெட் ஒன்று, ஹெல்மெட் லாக் ஒன்று கண்டிப்பாக வாங்கிங்க. ஹெல்மெட் வாங்க சொல்லியே ஹெல்மெட் லாக்கு கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. இது ஒரு 230 தான், நல்ல குவாலிட்டியான இதுதான். ஓகேங்களா, அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ண முடியாது. இதுதான் அதோடய லாக்கு. கீ ஒரு 2 கீ கொடுத்துருந்தாங்க, குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா, எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸ்டீல் போர்டு. ஓகேங்களா, ஸ்டீல் போர்டோட லாக் இது. ஏன்னா இதுவும் பிராண்டட் தான், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் பிரேக் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு லாக் பண்ணிக்கலாம். கீ உள்ளே இருக்கா, கீ எடுத்துருவோம். ஓகேங்களா, லாக் ஆகிடுச்சு, கீ போட்டால் அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கீ போட்டு திருப்பி அன்லாக் பண்ணிக்கலாம், திருப்பி ப்ரெஸ் பண்ணால் லாக். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுவே நம்பர் லாக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது எதனா ஸ்டக் ஆகிட போகுது, அதுக்கப்புறம் யூஸ் இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு அது வாங்கலாம், இதுவே வாங்கிட்டேன். ஸோ ஹெல்மெட்டு பார்த்துட்டோம். இப்போ ஹெல்மெட் இந்த பையன் கைடு மாரி வாங்கலாம், இதெல்லாம் பார்த்து ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஒரு அதான் முன்ன சொன்னது போலே ஒரு 20 பாயிண்ட் கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இதோட ப்ரைஸ், நான் வாங்கின ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் வந்து 1035, நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 750 ரூபா. ஓகேங்களா, அதனால் ஆஃபர் இருக்குது, ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆஃபர் போட்டு கம்மியான ப்ரைஸ் வாங்கிங்க. ஏன்னா 750 ரூபாய்க்கு இந்த ஹெல்மெட்டே வராது. நான் ஹெல்மெட் லாக்கு செய்தே 750 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஸோ அதனால் ஆஃபர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல அது ஆன்லைனில் இருந்தாலும் சரி ஆஃப்லைனில் சரி, ஆஃபர் இருக்குன்னா ஒரு பிராண்டட் ஹெல்மெட் ஆஃபர் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கங்க. ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக சைஸை பாருங்கள். ஓகேங்களா, ஹெல்மெட்டில் சைஸ் இருக்குது, ஸ்மாலு, மீடியமு, லார்ஜு, XXL கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லார்ஜ் கரெக்டாக ஃபிட் ஆகுது, அதனால் சைஸை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. என்ன ஒன்று, நம்மளுக்கு ஆஃப்லைனில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போட்டு பார்த்துட்டு வாங்கலாம். ஓகேங்களா, அதனால் இது ஆஃப்லைனில் அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கடுத்து பிராண்டடு, இந்த பிராண்ட் இல்லாத ஹெல்மெட்டு, ஐஎஸ்ஐ சிம்பிள் இல்லாத ஹெல்மெட்டு தயவு செஞ்சு வாங்கிடவே வாங்கிடாதீங்க. ஏன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஹெல்மெட் வாங்குறது என்னென்னா நம்மளோட ப்ரொடக்ஷனுக்காக தான். ஓகேங்களா, நம்மளோட பாதுகாக்கிறதுக்காக தான் ஹெல்மெட் வரும். அதில் போய் ஒரு 100 ரூபா 200 ரூபா கம்மி பண்ணிக்கின்னு பேரம் பேசிக்கல. இப்போ நம்ம உயிருக்கு வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நம்ம உயிர் வந்து வாங்க முடியும். ஸோ அந்தமாரி சமயத்தில் பார்கெயின் பண்ணாதீங்க, அதாவது பிராண்டட் இல்லாத ஹெல்மெட் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, குவாலிட்டி இல்லாத ஹெல்மெட். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கனா குவாலிட்டி ரெண்டுமே ஒன்று தான், குவாலிட்டி இல்லாத ஹெல்மெட்டை வாங்கவே வாங்காதீங்க. 500 ரூபா ஹெல்மெட்லாம் வாங்க, குவாலிட்டியாக இருக்கிறதா வாங்க. இந்த ஒன்றுமே இல்லாத ஹெல்மெட்டை அதை கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்தமாரி ஹெல்மெட்லாம் வாங்கவே வாங்காதீங்க.
அடுத்தது வித்து லாக் கூட வாங்கிருங்க. முன்னது சொல்ல முன்ன சொன்னது போலே தான், எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் எந்த நேரமும் கையில் சுற்றி பிடிச்சி கையில் வச்சுட்டு இருக்கவே தேவையில்ல. போனோமா வண்டியில் லாக் பண்ணுமா நம்ம பாட்டு மேரேஜ் அட்டன் பண்ணுமா அட்டன் பண்ணி திருப்பி வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ திரும்ப அன்லாக் பண்ணிட்டு ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இதேமாரி தான் ஏதாச்சும் ஒரு ஷாப்புக்கு போகிறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம், இல்லை ஊருக்கு போகிறோம், அப்படி எந்த இடத்துலையும் அதனால் லாக் இருக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கடுத்து ஆஃபர், ஆஃபர் அதே தான், ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி ஆஃபர் இருந்துச்சுன்னா ஆஃபர் அப்ளை பண்ணி வாங்கிங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1000 ரூபா பொருள் வந்து இப்போ 750 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா, அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். அமேசானில் வாங்கியிருந்தேன் ஓகேங்களா, அமேசானில் ஃபஸ்ட்டு கூப்பன் சொல்லிட்டு அந்தமாரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து ஃபைன், ஃபைன் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, முன்ன 100 ரூபா இருந்த ஃபைன் வந்து இப்போ 1000 ரூபா. 1000 ரூபா ஃபைன் கொடுக்குறதுக்கு பதில் ஒரே ஒரு தடவை 1000 ரூபா செலவு பண்ணி ஹெல்மெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. அது நீங்கள் வாங்குற 1000 ரூபா ஹெல்மெட்டோ 2000 ரூபா ஹெல்மெட்டோ 3000 ரூபா ஹெல்மெட்டோ நீங்கள் ஃபைன் கொடுக்குறதுக்கு பதில் ஹெல்மெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. அதுக்காக ஃபைனுக்காக ஹெல்மெட் வாங்கன்னு சொல்ல, நம்ம ப்ரொடக்ஷனுக்காக வாங்குங்கன்றேன், ஹெல்மெட் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஹெல்மெட்லேயே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட்டு, ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் என்ன ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட், ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு. ஓப்பன் ஃபேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இருக்காது, இந்த இடம் மேலே தூக்குற மாதிரி இருக்கும். பட் இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டுக்கு ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் ஓகேங்களா. அதனால் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே வாங்குவேன், இந்த ஓப்பன் ஃபேஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஓகேங்களா. போட்டால் அப்படியே ஃபிட்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ஓகேங்களா. ரொம்ப லூஸாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருந்தாலும் கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அதே தான் ஹெல்மெட்டுக்கும், நீங்கள் தலையில் மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஆக்சிடென்ட் நடக்குது ரொம்ப லூஸாக இருக்கு அப்படின்னா ஹெல்மெட் தனியாக போய்டும் நம்ம தனியாக போய்டும். அதனால் ஹெல்மெட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். இந்த உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்ச் ஆகட்டும், ஒரு சில ஹெல்மெட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து எடுக்கிற மாதிரி தந்துருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஹெல்மெட்லாம் அந்தமாதிரி வருது. இந்த ஹெல்மெட்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த ஹெல்மெட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்க. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது ஹெல்மெட்லேயே ஓகேங்களா. உள்ளே ஏர் வராமாரி, ஸோ இதை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி, இதேமாரி நீங்கள் விலை அதிகமாக போக போக அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வருது. அதுக்கடுத்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, எனக்கு தெரிஞ்சு நான் அதிக வச்சு 4000 ரூபா வரைக்கும் ஹெல்மெட் பார்த்தேன். உங்களுக்கு ப்ரைஸ் என்னவோ ஓகேங்களா, ப்ரைஸுக்காக யாரும் இது 500 ரூபா இருக்குது அது 1000 ரூபா இருக்குது அப்படின்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஸோ ப்ரைஸை வந்து ஹெல்மெட்டில், ஹெல்மெட் விஷயத்தில் மட்டும் ப்ரைஸ் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது, உங்கள் வண்டிக்கு எது சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போவீங்க அதுக்கேற்ற மாதிரி ஹெல்மெட் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்சமே ஒரு 40 அல்ல 50 இதெல்லாம் ரொம்ப ரேர்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதிகபட்சம் நான் 40 தான் போவேன். அந்த ஸ்பீடுக்கு இந்த ஹெல்மெட்டே எனக்கு போதுமானது ஓகேங்களா. இந்த ஹெல்மெட் எனக்கு போவேன். இதுவே நீங்கள் 100 அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ஸ்பீடு போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியான ஹெல்மெட்டாக வாங்குங்க ஓகேங்களா. ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பிராண்டு தாங்க. இந்த ஸ்ட்ரட் பிராண்டு பார்த்துருக்கேன், இதுவுமே ஆன்லைனில் பார்த்தது தான். ஸ்ட்ரட், வேகா, ஸ்டீல் பேர்டு பிராண்டு, இன்னும் கோ மெக்கானிக், இன்னும் நிறைய பிராண்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பிராண்டு மட்டும் நான் சொல்கிறேன், இதான் பிராண்டுன்னு நினச்சிக்காதீங்க, நிறைய பிராண்டு இருக்குது. நீங்கள் வாங்க சொல்ல பிராண்டை பாருங்கள், இந்த ஐஎஸ்ஐ சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள், அந்த ஹெல்மெட்டாக பார்த்து வாங்குங்க. அதுக்கடுத்தது இந்த ப்ராப்ளம்ஸும், ஹெல்மெட் போட்டால் வந்து தலை கலைஞ்சிரும் இதில் நானும் நினச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து முடி கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிம்பிளாக இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வாரத்திலே பதில் சொல்லிடலாம். ஸோ ஹெல்மெட் போட்டால் தலை கலைஞ்சிடும், நானுமே அதை யோசிச்சேன், அடையே ஹெல்மெட் போட்டால் தலை கலைஞ்சிரமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முடி கொட்டிட்டுமேனு சொல்லிட்டு. நம்மளுக்கு உயிர் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக அந்த ஒரு வாரத்திலே தெரிஞ்சு, அடுத்து என்ன முக்கியமானு அதை தான் கேட்க வந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து எது முக்கியம், உயிர் தான் முக்கியம் ஓகேங்களா. அதனால் அதுக்கான ஸ்டெப்ஸும் இருக்குது. இப்போ முடி தலை வந்து கலைஞ்சிரும் அப்படின்னா சீப்பி வச்சு இது மாறிக்கிட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு. முடி கொட்டுட்டுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஹெல்மெட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. நம்ம தலையும் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம், அதாவது முடி சொல்கிறேன், முடி கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஹெல்மெட்டை வந்து க்ளீன் கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறது, அப்பப்போ வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அந்தமாரி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் முடி கொட்டுற ப்ராப்ளமும் இருக்காது. தலை கலைஞ்சிறதுக்கு சீப்பி வச்சு மாறிக்கிட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த டவுட் வேணால் எனக்கு எடுக்கும் இருந்திருக்கு அடிக்கடி, இந்த கண்ணாடி போடுறவங்கலாம் எப்படி ஹெல்மெட் போடுவாங்க, அது கொஞ்சம் யோசிக்கிறேன். தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கண்ணாடி போட்டுருக்கிறாங்க, ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், அவர் என்னென்னா கண்ணாடி போட்டு பொறுமையாக ஹெல்மெட் மாட்டார், எல்லா நேரமும் பொறுமையாக ஹெல்மெட் நம்ம மாட்ட முடியும். ஸோ இல்லை அவங்களுக்கெல்லாம் ஃபைன் போடுவாங்களா போட மாட்டாங்களா எனக்கு தெரில, அதனால் கேட்டேன் இந்த கேள்வியை. உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா என் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சிலர் என்ன கிட்ட பார்வை தூர பார்வை அதுமாரிலாம் இருக்கும், அவங்க கண்ணாடி போட்டால் தான் அவங்களுக்கு இப்போ ஏற்கிற வர வண்டி தெரியும், ரோடு தெரியும், இல்லை கண்ணே தெரியும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெலாம் எப்படி ஹெல்மெட் போடுவாங்க அது ஒன்றும் அப்பப்போ யோசிச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர், நான் வாங்கின ஆஃபருக்கு முடிஞ்ச இந்தமாரி ஆஃபர் மாரி வாங்குங்க. கிட்டத்தட்ட ஆன்லைனில் அமௌண்ட் சேவிங்கிற அமௌண்ட்டு, ஸோ அமௌண்ட் வந்து நம்ம சேமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா பொருள் வந்து நான் வெறும் 750 ரூபாய்க்கு அந்தமாரி வாங்கிட்டேன்ல, அதனால் முடிஞ்சால் இந்தமாரி ஆஃபரில் இருக்க சொல்லி வாங்க. ஆஃபர் வந்து ஆஃபருக்காக வாங்கினோம் அப்படின்லாம் இல்லை,
முடிஞ்சால் இந்தமாரி ஆஃபரில் வாங்க, இல்லைன்ற பட்சத்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க. ஏன்னா ஹெல்மெட்ன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்தும் எதனா பாயிண்ட்ஸ் இதனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்மெட் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லலாம், அவசியம் சொல்கிறத விட அத்தியாவசியம்னு சொல்லலாம். ஓகேங்களா, வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாலே ஹெல்மெட் போட்டுட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்கணும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.